வணக்கம். நான் சித்தூர் முருகேசன். மரணம், தும்மல், காதல், இது மாதிரி மரணம் கூட எப்போ வரும் தெரியாது அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் மரணம் என்பது வருவதற்கு முன் இது ஏறக்குறைய வந்து என்னுடைய ஹஞ்சு ஒரு 1.5 வருஷம் முன்னாடியே அந்த மரணத்திற்குண்டான ஏற்பாடுகள் நடந்திருது. உதாரணமாக ஓஷோ சொல்லியிருப்பார், ஒருத்தனுக்கு வந்து மரணம் கிட்டத்தில் வருதுன்னு வைங்க, அப்போ வந்து அவனால் வந்து மூக்கு நுனியை பார்க்க முடியாதான். ஏன்னா அப்பவே வந்து கருவிழிகள் வந்து உள்வாங்க ஆரம்பிச்சிருக்கோம் அப்படின்னு ஒரு பாயிண்ட் சொல்றேன். நான் கவனித்த வரையில், அதாவது ஒரு ஜோதிடராக இருப்பதில் இது ஒரு லாபம். அதாவது அவங்க எக்ஸ்பீரியன்ஸை வந்து நம்மக்கிட்ட ஷேர் பண்ணுவாங்க. நம்மளுக்கு ஏதோ ஓரளவு கொஞ்சம் மெமரி இருக்கிறதுனால அந்த டேட்டாவெல்லாம் ப்ராசஸ் பண்ணி பார்க்கும்போது இந்த மாதிரி சில விஷயங்கள் எல்லாம் தோன்றும். அதாவது ஒருத்தன் இப்போ டிக்கெட் போட போகிறான் அப்படின்னு வைங்க, அந்த 1.5 வருஷத்தில் அவன் வந்து கொஞ்சம் அது என்ன சொல்கிறது, அவன் எந்த அளவுக்கு ப்ராக்டிக்கல் பர்சனாக இருந்தாலும் கொஞ்சம் சென்டிமெண்டலாக மாறிடுவான். அதாவது கூட படித்தவங்களை பார்க்கணும்னு நினைக்கிறது, இல்லை சின்ன வயசில் இவன் மேல் அன்பை காட்டிய ஒரு உறவினரை பார்க்க வேண்டும் என்று துடிப்பது, இந்த மாதிரி சிலது நடக்கும். இதெல்லாம் வந்து இந்த 1.5 வருஷம் காலக்கெடு. அதே போல் ஏதாவது ஒரு தீராத கடல், அந்த கடலை தீர்த்துக்கிடுவான், இல்லை வாராத கடன் அதை வசூல் பண்ணிடுவான். இதெல்லாம் வந்து சிம்டம், 1.5 வருஷத்தில் முடிய போகுது கதை அப்படிங்கிறதுக்கு. இது ஒரு வாரம் முன்ன 24 ஹவர்ஸ் முன்ன என்ன நடக்கும் அது தனி சப்ஜெக்ட். இப்போ வந்து வீட்டில் வளர்க்கும் வளர்ப்பு பிராணிகள் இதுகளுக்கு வந்து அந்த மரணத்தின் வருகை கொஞ்சம் முன்கூட்டியே தெரியுது. அதனுடைய பிஹேவியரை நாம் அப்சர்வ் பண்ணாலே சொல்லிடலாம், சரி இந்த வீட்டில் ஏதோ ஒரு டிக்கெட் விழப்போகுது, இப்போ நாயாக இருந்தால் அழுகிறது, இல்லை சாப்பிடாமல் இருக்கிறது, இப்படி அதை ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். அதே போல் வீட்டுக்குள்ளே ஒரு காக்கா, இப்போ சங்கிங்க எப்படி தமிழ்நாட்டுக்குள்ளே நுழைஞ்சி அங்கங்கே போய் முட்டிக்கிறானுங்களோ அந்த மாதிரி ஒரு காகம் வீட்டுக்குள்ளே பூந்துடும். பூந்துட்டு திக்கு தெரியாமல் அப்படி இப்படி அடித்து பிடிச்சி ஒரு ரவுண்டை போட்டு போயிடும். அது ஒன்று. அதே போல் மரணம் வருவதற்கு முன் ஒரு வார காலத்தில் அவர்கள் வளர்த்து வரும் வளர்ப்பு பிராணிகள் ஏதாவது டிக்கெட்டை போடலாம். அது ஒன்று. அடுத்தது வந்து இப்போ அன்னைக்கு தான் அவர் டிக்கெட் போட போகிறாருன்னு வைங்களேன், காலையில் கக்காலெலாம் போயிட்டு இத்தனைக்கும் அவர் வந்து ஹெல்த்தி பர்சனாக இருப்பார், அழகாக ட்ரெஸ் போட்டுக்கிட்டு வெளியே இறங்குவார், வயிற்று கலக்கம் ஒரு இல்லை வேட்டிலே கூட ஆயிரும். அது ஒரு சிம்டம். இப்படி நிறைய இருக்கு. அதாவது சுற்றி இருக்கிறவங்களுக்கு சில கனவுகள் வரும். அதாவது டிக்கெட் போட வேண்டிய நபர் வேட்டி துண்டு எல்லாத்தையும் அவுத்து கடாச்சிட்டு அப்படியே அம்மனமாக போகிற மாதிரி ஒரு கனவு வரலாம். அதே போல் அந்த இறக்கக்கூடிய நபர் திருமணம் ஆனவர் என்றால் அவருக்கு திருமணம் ஆன மாதிரி கனவு வரும். இப்படி நிறைய மேட்டரெல்லாம் இருக்குது. அதே போல் ஒரு ரவுண்டு முடிஞ்சு மறுபடியும் இன்னொரு ரவுண்டு ஆரம்பிக்கும்.
சஷ்டியப்த பூர்த்தி அப்படின்னா 60 கல்யாணமா அது நாமளா மேனிப்புலேட் பண்ணுறது அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ கலைஞர் அவர் எப்போ மோ திருவாரூரில் திறந்தார் திருவாரூரில் தான் நிற்பேன் அப்படிங்கிறார். அதெல்லாம் வந்து ஒரு சிம்டம், ஒரு ரவுண்டு முடிய போகுது அப்படிங்கிறதுக்கு. சிறு வயதில் நடந்த சம்பவங்கள் ரிப்பீட் ஆகிறது. உதாரணத்துக்கு இப்போ கலைஞர் அவருக்கு வந்து சின்ன வயசில் இந்த கட்டி கொப்புளம் இதெல்லாம் வந்திருக்கேன், அது மறுபடியும் ரிப்பீட் ஆகுது. அது அப்புறம் வந்து மரணம் வரைக்கும் கொண்டுட்டு போயிடுச்சு, அது வேற கதை. பட் அது ஒரு சிம்டம் தான். இப்படி நிறையவே சொல்லலாம். இங்கே ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு வைப்ரேஷன் இருக்கு. இந்த யோகியின் சுயசரிதைன்னு ஒரு புக் இருக்கு. அந்த புக்கில் வந்து அந்த ஆத்தர் போய் இந்த ஜெகதீஷ் சந்திர போஸை மீட் பண்ணுறார். அப்போ அவர் வந்து நான் ஏதோ மீட்டர்லாம் கண்டுபிடிச்சிருங்க, ஒவ்வொரு உலோகத்துக்கும் ஒரு அதிர்வு இருக்கு, அதன் அருகே வரும் ஆட்களை பொறுத்து அதனுடைய அதிர்வுகள் மாறுது, அதை அளக்கிறதுக்கு கூட நான் வந்து சம் எக்யூப்மெண்ட் எல்லாம் கண்டுபிடிச்சிருக்கேன்னு காட்டுறார். அப்படி இந்த மரணம் தொடர்பான பொருட்கள் வந்து சேரும். இப்ப என்ன சொல்றது, பல விஷயம் பல க்ளூஸ் அந்த மரணம் கொடுக்குது. ஆனால் நாம தான் வந்து தூங்கிக்கிட்டு இருந்துடுறோம், அதான் பிரச்சனை. இப்போ நானெல்லாம் வந்து என்னடானா ஓவர் அலர்ட்டாக இருப்பேன். என்னுடைய பிறந்த தேதி மாதம் வருஷம்லாம் கொட்டினா 38 வரும். இன்னைக்கு நான் குடியிருக்கக்கூடிய வீடு 38வது வார்டில் வருது. ஏபி ஹைகோர்ட் சீஃப் ஜஸ்டிஸ்க்கு ஒரு லெட்டர் கொரியரில் அனுப்புகிறேன், அந்த ரசீது நம்பர் 38 வருது. லைட்டாக ஜெர்க் ஆகிட்டேன். பட் நான் நம்மை பொறுத்த வரைக்கும் தீர்க்க வேண்டிய கடன் நிறைய இருக்கு. நான் சொல்றது பைசா கிடையாது. இப்போ நமக்கு இந்த சமுதாயம் என்னெல்லாம் கொடுத்துதோ அதெல்லாம் சேர்ந்துதான் இந்த சித்தூர் முருகேசன். நான் இந்த சமுதாயத்துக்கு எதையாவது கொடுக்கணும். நம்மக்கிட்ட இந்த பொருளாதார தீர்வுகள், அரசியல் தீர்வுகள் இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், சமூக தீர்வுகள் இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், ஒரு பேசிக்கல் தீரி, ஒரு அது என்ன சொல்றது ஃபிலாசபி, எல்லாரும் ஓர் உயிர், ஓர் உயிரில் இருந்து தான் எல்லா ஜீவராசிகளும் வந்தது. பரிணாம தத்துவப்படி குறைந்து குறைந்திருந்து மனிதன் நாம் எல்லாரும் தலா ஒரு உயிரை வச்சிருந்தாலும் எல்லா உயிருக்கும் மூலம் அந்த ஒரு சில அங்கஜி. இப்போ அன்னைக்கு நாம் ஓருடல் ஓர் உயிராக இருந்த அந்த ஒரு நிச்சிந்தையான நிலை, பக்கத்தில் இன்னொரு பார்ட்டி இருந்தாலும் இம்சை, பக்கத்தில் ஒரு பார்ட்டி இல்லைன்னு வைங்க நாம் இயல்பாக இருக்கும். இப்போ இந்த வீடியோவை யாரும் பார்க்க போகிறதில்லன்னு வைங்க, என்னுடைய பாடி லாங்குவேஜ் என்னுடைய பேச்சே வேற மாதிரி இருக்கும். இப்போ 40 பேர் பார்த்தாலும் இன்னொரு நபர் அங்கே வந்துடுறாரு. அதனால தான் வந்து மனித வாழ்க்கையில் இத்தனை போலித்தனம், நடிப்பு, இந்த கற்பனை பயங்கள் எல்லாமே. இது வந்து என்னுடைய கண்டுபிடிப்புன்னு சொல்ல முடியாது. நாம் சொல்கிற மாதிரி அண்டை வழியின் அகன்ற பாத்திரத்தை அமுதம், இதெல்லாம் வந்து நான் வந்து ஒழிச்சு வச்சுக்கல, நான் வந்து ஷேர் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். பட் அது போய் ரீச் ஆக மாட்டேங்குது. இப்போ உதாரணத்துக்கு இந்த மதரோற்சவம் இந்த நாவல் பேர் தான் அப்படி இப்படி இருக்கான். கண்டென்ட்டில் வந்து என்னுடைய கம்ப்ளீட்டு ஃபிலாசபியை கொடுத்துருக்கேன், அது ரீச் ஆகணும். அதான் அப்படி அது அப்போ வந்து என்னடாகண்டானா, இந்த மனித வாழ்விலான பிரச்சனைகள் ரெண்டு விதம், கற்பனை 99% வந்து கற்பனை பயங்கள் தான். இப்போ நான்லாம் வந்து 14 நாள் உண்ணாவிரதம் இருந்தேன்,
செத்தா போயிட்டேன் அப்படி கிடையாது. ஏ உள்ள ஏதோ ஒரு எம்டினஸ் இருக்கு. அந்த எம்டினஸை சிலர் உணவால் நிரப்புகிறார்கள், சிலர் தகவல்களால் நிரப்புகிறார்கள், சிலர் பிற மனிதர்களின் மீதான பாசத்தால் விரோதத்தால் நிரப்புகிறார்கள். இது சைக்கலாஜிக்கல். இது எல்லாமே இந்த பேஸ் என்னன்னு நமக்கு புரிஞ்சு போச்சுங்களேன், இந்த கற்பனை பிரச்சனைகள் எல்லாம் போயிடும். இன்னைக்கு ஸ்தூலமாக இருக்கக்கூடிய இந்த பசி, சுரண்டல், லஞ்சம், ஊழல், எல்லா கர்மத்துக்கும் காரணம் என்னடானா அவனுடைய கற்பனை பயம். எல்லாரும் ஒரு உயிர்ல இருந்து ஆரம்பிச்சவன், அந்த உயிர் ஒரு உடல்ல இருந்தது. அப்படி இருக்கிற வரைக்கும் காலம், தூரம், நட்பு, பகை எதுவுமே கிடையாது. எந்த விதமான சிந்தனையும் இல்லாம பிளசண்டா இருந்தோம். இத்தனை உயிர்களுக்கு நாம வந்து பரிணாமம் எய்தி இருந்தாலும் அந்த உணர்வு அப்படியே இருக்கு. அதை மறுபடியும் பெறணும் அப்படிங்கிறதுக்காக தான் வந்து மனிதன் எந்த காரியத்தை செய்தாலும் அதனுடைய நோக்கம் ஒண்ணு சாவணும், இல்ல சாவடிக்கணும். இது ரெண்டு தான். இத சைக்காலஜி கூட சொல்லுது. இதுக்கு உண்டான காரணம் தான் நான் ஃபிலிப் தி பிளாங்க் பண்ணியிருக்கேன். இப்ப தில்லு இருக்கிறவன் ஒரே வாட்டி செத்து போயிடறான், தில்லு இல்லாதவன் தவளையில சாகிறான். பிறரை கொல்லுவதன் மூலமாக அவர்கள் உடல்களை அவர்கள் உயிர்களில் இருந்து பிரிக்க செய்வதன் மூலம் அந்த உயிர்களோட தான் சேர முடியும் அப்படின்னு நினைக்கிறான். அவன் சாட்டிஸ்ட் ஆயிடறான். சிலர் தன்னுடைய உடலை உதிர்த்து விட்டால் இந்த படைப்போட ஐக்கியமாயிடலாம்னு நினைக்கிறான். எல்லாமே கற்பனை. எவ்வளவு கேணத்தனமா இருக்கு பாருங்க. இப்ப நாம வந்து உடலால் பிரிந்திருக்கிறோமே தவிர நம்ம எல்லாருக்குள்ளும் ஒரு நெட்வொர்க் இருக்கு. செல்போன் எந்த மேக்கா இருந்தாலும், எந்த ஜென்ரேஷனா இருந்தாலும், 2G, 3G, 4G சொல்றாங்கல்ல, எந்த கருவமா இருந்தாலும் ஒரு நெட்வொர்க் இருக்கு. அங்க அடிச்சா இங்க ரிங் ஆகுது. அப்படித்தான் இருக்கும். அதை நாம உணரணும். அதை உணர்றது இல்லை. இதுதான் என்னுடைய அந்திம சித்தாந்தம். இப்படி நிறைய இருக்கு மேட்ரு. இந்த சமுதாயத்துக்கு நாம நிறைய கடன் பட்டிருக்கோம். அந்த கடன்லாம் தீர்ந்த பிறகு வேணும்னா டிக்கெட் போடுவோமே தவிர அது வரைக்கும் நோ சான்ஸ். பாப்பா. நன்றி, வணக்கம். சித்தூரிலிருந்து முருகேசன்.